ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி உமை லைஃப் ஸ்டைலில் என்னுடைய பார்க்க போகிறீங்கன்னா என்னுடைய டே இன் மை லைஃப் தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். தன்வி கூட என்னுடைய மார்னிங் டு ஈவினிங் ரொட்டீன் எப்படி போகுது அப்படின்றத பார்க்கலாம். தன்விக் ரெகுலராக மார்னிங் ஒரு 6:30 to 7 o'clock எழுந்துப்பான். அந்த டைமில் என்னையும் எழுப்பிடுவான். ஸோ எனக்கு அலாமே வைக்க தேவையில்லை, அவரே வந்து எழுந்து என்னையும் எழுப்பிடுவார். அண்ட் எழுந்ததும் தன்விக்கு மில்க் வந்து கொடுத்துட்டு தூங்க வச்சுடுவேன். அண்ட் அதுக்கப்புறம் என்னுடைய ரெகுலர் ஒர்க் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். அண்ட் தன்விக் தூங்கினதுக்கப்புறம் தான் பெட் எல்லாமே வந்து அரேஞ்ச் பண்ணணும். எல்லாமே அரேஞ்ச் பண்ணி முடிச்சிட்டேன் அப்படின்னா தன்விக்கு பிரேக்ஃபாஸ்ட் செய்ய ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். ஏன்னா அவன் எழுந்ததும் வந்து பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துருவேன். ஒரு 9 to 9:30 வந்து எழுந்திருப்பான். ஸோ அந்த டைமுக்குள்ளே பிரேக்ஃபாஸ்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டேன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பிரேக்ஃபாஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணி முடித்ததும் டக்குன்னு பாத் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். ஏன்னா தன்விக்கினும் எழுந்துக்கல, தூங்கிட்டு இருக்காரு. ஸோ அந்த கேப் யூஸ் பண்ணிட்டு நம்ம டக்குன்னு குளிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குளிச்சுட்டும் வந்துட்டேன். இந்த போஸ்ட் ப்ரெக்னன்சிக்கு அப்புறம் நம்மளுடைய மீ டைம் அப்படின்றது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். நம்மளுக்கான மீ டைம் வந்து நம்மளால் எடுத்துக்கவே முடியாது. ஸோ பேபி இருக்கிறதுனால அதெல்லாமே வந்து ரொம்ப ஸ்கிப் ஆகிடும். என்னுடைய போஸ்ட் ப்ரெக்னன்சிக்கு அப்புறம் என்னுடைய ஹேர் ஃபால் வந்து நிறைய ஆயிடுச்சு. ஸோ ஹேர் வந்து நான் கட் பண்ணதுக்கப்புறம் தான் கொஞ்சம் ஓரளவுக்கு நான் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். நான் என்னுடைய ஹேருக்கு லாரியல் ஹேர் சீரம் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப சூப்பரான சீரம், எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது. அண்டு நான் ஒன்ஸ் வாங்கிட்டேன் அப்படின்னா எனக்கு 9 to 10 months வரைக்குமே வரும். அண்ட் ரொம்ப நாள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். என்னுடைய ஹேருக்கு ஒரு 2 to 3 pumps வந்து கரெக்டாக இருக்கும். வீட்டில் இருக்கும்போது எனக்கு ஃப்ரீ ஏர் விடுறதெல்லாம் ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். எங்கன்னா வெளியே போனோம் அப்படின்னா மட்டும்தான் ஃப்ரீ ஏர் விட்டுப்பேன். வீட்டில் இருக்கும்போது போனி டெயில் போட்டால் தான் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். அப்போ தான் ஒர்க் எதனா செய்யும்போது அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகாமல் இருக்கும். அண்ட் என்னோட சிம்பிளான ஸ்கின் கேர் ரொட்டீன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்னுடைய ஃபேஸ்க்கு மாய்ஸ்சரைசர் தான் அப்ளை பண்ணியிருக்கிறேன். வெளியே எங்கன்னா போனேன் அப்படின்னா சன்ஸ்க்ரீன் வந்து யூஸ் பண்ணிப்பேன். வீட்டில் இருக்கும்போது நான் கொஞ்சம் மாய்ஸ்சரைசர் மட்டும்தான் யூஸ் பண்ணிப்பேன். என்னுடைய ஃபேஸ் வந்து காம்பினேஷன் ஸ்கின் அப்படின்றதுனால கொஞ்சம் ட்ரையாக ஃபீல் ஆகும். அதனால் கம்பல்சரி மாய்ஸ்சரைசர் போட்டுருவேன். அண்ட் மாய்ஸ்சரைசர் முடிஞ்சதும் லிப்க்கு வாடியோடைய லிப் பாம் தான் யூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் ஃபேஸ் கொஞ்சம் ஆயிலியாக இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸோ அதனால் லைட்டாக வந்து பவுடர் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் ஃபேஸ் வந்து அப்படியே விட்டுட்டேன்னா கொஞ்சம் டல்லாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதனால் காஜல் வந்து ஹைக்கு அப்ளை பண்ணிக்கிட்டேன்னா கொஞ்சம் டல்லாக இருக்காது. அண்ட் லாஸ்ட்டாக பிந்தி வச்சு என்னுடைய ஸ்கின் கேர் ரொட்டீன் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். அண்ட் தன்விக்கும் கரெக்டாக 9:30 வந்து எழுந்துட்டாரு. ஸோ அவர் எழுந்ததும் பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துட்டேன். இப்போல்லாம் தன்விக்கு இந்த மாதிரி ஏதாச்சும் விளையாட்டு காட்டிகிட்டே கொடுத்தா தான் வந்து சாப்பிட்றாரு. அண்ட் சாப்பிட்டுட்டே இருக்கும்போது ஆல் ஏதோ புதுசாக வச்சுருக்காங்களேன்னு சொல்லிட்டு ரிங் லைட் கிட்ட வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணிகிட்டு இருந்தான். என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருந்தான். தன்விக் சாப்பிட்டு முடித்ததும் நானும் என்னுடைய பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட உட்காந்துடுவேன். பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடித்ததுக்கப்புறம் என்னுடைய ஆஸ் யூஷுவல் ஒர்க் வந்து பண்ணிகிட்டே தான் இருப்பேன். தன்விக்கோடைய ட்ரெஸ்லாம் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் வாஷ் பண்ணணும். மிஷினில் ட்ரெஸ்லாம் எடுத்து போட்டுட்டு இருந்தேன். காமனாக தன்விக்கோட ட்ரெஸ்லாம் நான் செப்பரேட்டாக தான் வாஷ் பண்ணுவேன். எங்கள் ட்ரெஸ் செப்பரேட்டாக வாஷ் பண்ணுவேன். அண்ட் பாப்பாவோடய ட்ரெஸ்க்கு தனியாக மீமி டிடர்ஜென்ட் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது பாப்பா பிறந்ததுலேருந்தே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதோடைய ஃப்ரேக்ரன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப மைல்டாக இருக்குது. அண்ட் மிஷின் போட்டு முடித்ததும் இந்த ரூம் வந்து க்ளீன் பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தேன். என்னால் பண்ணவே முடியல. ஸோ இன்றைக்கி எப்படியாவது க்ளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்த அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் எப்போவுமே ஏதாச்சும் ஒன்று நான் க்ளீன் பண்ணிகிட்டே தான் இருப்பேன். கொஞ்ச நாள் வந்து கேப் ஆகிடுச்சு அப்படின்றதுனால ரொம்ப டஸ்ட் ஆகிடுச்சு ரூம் எல்லாமே. அண்ட் தன்விக்கோடைய திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் இருந்துச்சு. வாக்கர், சேர் இதெல்லாம் இருந்துச்சு. சேர் எல்லாம் அவன் இப்போ யூஸ் பண்ணுறதே இல்லை. அதில் உட்கார வச்சாவே வந்து கொஞ்சம் அழ ஆரம்பிச்சிடுறான். ஸோ அது எல்லாமே எடுத்து கொஞ்சம் சேஃபாக மேலே எடுத்து வச்சுட்டேன். எல்லா திங்ஸும் அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் எல்லாமே டஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு இந்த டஸ்ட் அலர்ஜி இருக்கிறதுனால சட்டுன்னு ஏதாச்சும் டஸ்ட் பண்ணேன் அப்படின்னா டக்குன்னு வந்து தும்மல் வந்துடும். ஸோ கொஞ்சம் பார்த்து பார்த்து வந்து டஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன்.
அண்ட் எல்லாமே க்ளீன் பண்ணி முடித்தாச்சு. தன்விக் நடுவில் நடுவில் வந்து கொஞ்சம் க்யூட்டான இன்ட்ரப்ஷன்ஸ் வந்து கொடுத்துட்டே இருந்தார். அண்ட் தன்விக்கு கொஞ்சம் டாய்ஸ் கொடுத்து டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு வந்துட்டேன். சரி சிஸ்டம் ஆன் பண்ணி பார்க்கலாம், கரெக்டாக ஆன் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு ஆன் பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் எல்லாமே சூப்பராக க்ளீன் பண்ணி முடித்தாச்சு. அண்ட் சிஸ்டமும் வந்து கரெக்டாக எல்லாமே ஆன் ஆகுது. அண்ட் நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடயே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அண்ட் கிளீனிங் ஒர்க்லாம் முடித்ததும் குயிக்காக லன்ச் செய்யலாம் அப்படின்னு வந்துட்டேன். இன்றைக்கி கத்திரிக்காய் இருக்குது, ஸோ கத்திரிக்காய் வச்சு எண்ணெய் கத்திரிக்காய் கார குழம்பு செய்யலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். ரைஸ் வந்து வடித்தாச்சு. அண்ட் எண்ணெய் கத்திரிக்காய் நிறைய டைப்ஸாக வந்து செய்வாங்க. நான் எப்படி செய்வேன் அப்படின்னா மசாலா வந்து தனியாக ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதை கத்திரிக்காயில் ஸ்டஃப் பண்ணி அதை தனியாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து குழம்புல வந்து நான் போடுவேன். அண்ட் எண்ணெய் கத்திரிக்காய் ரெசிபி வேணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரெசிபி வீடியோ ஷேர் பண்ணுறேன். அண்ட் தன்விக்கு ஒரு 11:30 அந்த மாதிரி ஸ்நாக் எதனா கொடுப்பேன், ஃப்ரூட்ஸ் எதனா கொடுத்தேன் அப்படின்னா சாப்பிட்ருவான். ஒரு 1:30 போல் தன்விக்கு லஞ்சும் வந்து கொடுத்துருவேன். ஏதாச்சும் வெஜிடபிள்ஸ் பாயில் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா ரைஸில் மிக்ஸ் பண்ணி கொடுத்தா அவர் சாப்பிட்ருவான். அண்ட் லன்ச் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி முடித்ததும் தன்விக் சாப்பிட்டு முடித்ததும் நானும் என்னுடைய லன்ச் வந்து சாப்பிட்டு முடிச்சுருவேன். அண்ட் தன்விக்கை ஒரு 3:00 போல் தூங்க வச்சுடுவேன். தூங்கினதுக்கப்புறம் என்னோடய எடிட்டிங் ஒர்க் எதனா இருந்துச்சு அப்படின்னா அதை பண்ணிகிட்ருப்பேன். தன்விக் இப்போலாம் எங்கேயாவது வெளியே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டே இருக்காரு. ஒரு குட்டி வாக்காவது ஒரு நாளைக்கு நாங்கள் கூட்டிகிட்டு போயிட்டு வந்தே ஆகணும், இல்லைனா ரொம்ப ஃபஸி ஆகிட்டு அழ ஆரம்பிச்சிடுறோம். ஸோ அதுக்காகவே நாங்கள் ஈவினிங் போல் எங்கேயாவது குட்டியாக கூட்டிகிட்டு போயிட்டு தான் வருவோம். இன்றைக்கி நாங்கள் பீச் வந்து போயிருந்தோம், பட் பீச் போல் ஆப்போசிட்டில் இருக்க அந்த ஃபுட் ஸ்ட்ரீட் தான் போயிருந்தோம். அண்ட் அங்கே நிறைய ஷாப்ஸ் வந்து இருந்துச்சு, பட் எனக்கு வந்து மஷ்ரூம் சாப்பிட்ணும் போல் இருந்துச்சு அப்படின்றதுனால மஷ்ரூம் தான் ஃபஸ்ட் வாங்கினோம். அண்ட் மஷ்ரூம் சாப்பிட்டு முடித்ததும் அங்கே இன்னொரு ஷாப் வந்து பார்த்தோம். அங்கே எல்லாமே ஸ்மோக்கி மில்க் ஷேக்ஸ் தான் கொடுப்பாங்க அப்படின்னு போட்டிருந்தாங்க. சரி நம்மளுக்கு இந்த மாதிரி ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணணும் அப்படின்னா ரொம்பவே பிடிக்கும் இல்லை. ஸோ அதனால் நாங்களும் ஒரு பிளாக் கரண்ட் மில்க் ஷேக் தான் வாங்கியிருந்தோம். ஸ்மோக்கி மில்க் ஷேக்கை வந்து ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணி முடிச்சுட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். அண்ட் எங்களுடைய இந்த டிஐஎம்எல் மார்னிங் டு ஈவினிங் ரொட்டீன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிடுங்க. அண்ட் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. அண்ட் இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வ்ளாகில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தென் பாய்.